ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோ மூலமாக மார்ச் மாதத்திற்குண்டான விருச்சகராசி நேயர்களுக்கு என்ன அப்படிங்கிற செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் மேசத்தில் செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் ஜோதிட விதிகளின்படி ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் வலுவடைந்திருந்தார்களானால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. மற்றவர்கள் உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்தி அடக்கி வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒளிந்தார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு சுதந்திர புருஷர்களாக நடமாடுகின்ற வாய்ப்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் உணர முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து செயலாற்றி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகளும் களமும் மக்கள் அனுமதியும் சமூக அந்தஸ்தும் அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய கூறுகள் நிறைய இருக்குது. அதே போல் ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்ததுனால சில பேர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் கட்டுக்கடைக்கி வச்சுக்கணும். அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுப்பது, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது, இவைகளை எல்லாம் நிதானப்படுத்தி கொண்டீர்களானால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அதுபோல் இரண்டாம் பாபாதிபதியே லக்னத்தில் வந்து உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்ததுனால தனஸ்தானாதிபதியே தனக்காரகனாக இருக்கக்கூடியவனே வியாழகிரகமே வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பைசா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளே இல்லை. நிறைய இடங்கள்லிருந்து உங்களுடைய கருத்துக்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் உங்களை நோக்கி பயணப்பட்டு வருவார்கள். வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வழக்கு வியாஜியங்களிலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளின் அடிப்படையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். அதுபோல் இரண்டாம் பாவாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்ததுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் ஆரம்ப கல்வி என்பது இந்த காலகட்டத்தில் மிக முற்போக்கான ஒரு சிந்தனைகளோடு உங்கள் பிள்ளைகள் வளர்வதை பார்க்க முடியும். அதுபோல் இரண்டு கூடையவன் அங்கிருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை. ஆகையினால் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் இருந்த எதிர்பார்ப்புகள் அத்தனைகளும் பூர்த்தி அடைகின்ற வாய்ப்புகளை இந்த மாதத்து செய்திகளிலே அறியும்படியாக இருக்கும். தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் இரண்டாம் இடத்தில் வந்திருந்து கொண்டு கேதுவும் சேர்ந்திருக்கிற காரணத்தால் இதுவரையும் இல்லாத அளவிற்கு நீங்கள் துணிச்சலோடு கூடிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களிடம் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. உழைத்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது போல உங்களுடைய வாழ்க்கை இந்த காலத்தில் அமையும். சில பேருக்கு புதிய வாகன வாய்ப்புகள் கிடைக்கிறது. புதியனவற்றை மாற்றிக்கொண்டு இப்படி வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சி பெறக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஐந்தாம் பாவாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்ததுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே புதிய வீடு மனைவாசல் அடிப்படை வசதிகள் சுபகாரிய செய்திகள் ஆண் பெண் எல்லோருக்கும் அவர்களவர்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் உற்சாகமான வாழ்க்கை பாதையை கையில் வைத்து கொண்டு வாழுகிற சிந்தனைகள் இத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்திலே தெரிய வரும். எதிரிகளால் துன்பங்கள் இல்லை, நோய்கள் அகன்று போய்விட்டது, கடன்கள் கட்டி முடிச்சாச்சு, இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புது தெம்பான ஒரு வாழ்க்கையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதற்கிடையில் கணவன் மனைவி ஏற்கனவே திருமணமாகி பல ஆண்டுகள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சற்றேறக்குறைய கொஞ்சம் கொஞ்சமாக அரசல் புரசலான கருத்து பேதங்கள் வரும். இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு கஷ்டப்படுகிற மாதிரி தெரியும். இதை மட்டும் கொஞ்சம் இருவரும் அனுசரித்து புரிந்து கொண்டீர்களானால் வாழ்க்கை சுபிட்சம். அது மட்டுமல்ல, எட்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணங்கள், நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில்களோடு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள், இவைகளெல்லாம் கூட இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்து செய்திகளில் பிரத்யேகமாக தெரிய வருகிற காட்சிகள். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அடிக்கடி இடமாறுகின்ற கிரகமாக இருக்கிறதுனால தகப்பனாரின் உடல்நிலைகள், தகப்பனாரின் கருத்துக்களிலிருந்து பிள்ளைகள் சற்று விலகி நிற்பது போன்ற காட்சிகள் கிடைக்கும். தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன் ஜாதகத்திலே பாதி நாட்கள் மூன்றாம் இடத்திலும் பாதி நாட்கள் நான்காம் இடத்திலும் இருப்பது, பாதி இப்படி எடுத்துக்கோங்க, ரெண்டு பேர் இந்த சூரியனை பொறுத்தளவு இரண்டு பகுதிகளாக பிரித்து பார்த்தோமானால்
நன்மைகள் பாதி நாட்களும் சற்று கவலைகள் பாதி நாட்களும் வருகின்ற போல தொழில் ரீதியாக அது கூட சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் ஏற்படும். இவற்றை சமாளித்து தான் வரணும். ஆனாலும் நிறைய லாபங்கள் கிடைக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் சுமர்ந்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வீணான விரயங்கள், செலவுகள், நட்டங்கள், பிரச்சனைகள் இப்படி சொல்லும்படி பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மன இழப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. பயம் கொள்ள வேண்டாம். அதனால் இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு ஒரு 80% நன்மைகளும் 20% மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும். முடிந்த மட்டும் முயற்சி பெறுங்கள், வெற்றி பெறலாம். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.